சாட்சி ஒன்று. மேரியம்மா இல்லம். பங்கு பெறுவோர் மேரியம்மா, அவர்களின் மருமகள் செல்லா. செல்லா, இந்த வாமானம். தன்னலத்தை விட்டு திரும்ப உயரும் சேமியாரை மரியா ஏற்று மேன்மைப்படுத்துகின்றார். ஒருவர் தன்னையே குற்றம் அடக்கி ஒடுக்கி தன்னலத்தை அறவே தொடர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அசைக்க முடியாத சட்டமாகும். சகோதரிகளே, இப்போ மாதாம்மா ரொம்பவும் கவர்ச்சியாக இருந்ததுனால்தான் எல்லாம்பட்ட சர்வேஸ்வரன் அவர்களிடத்தில் குடிக்கொண்டார். அதே போல அவர்களுடைய காட்சி வந்து எக்ஸேத்தமாக போய் அவ்வளவு ஒரு கேளக்காரி மாதிரி இருந்து எல்லா பணிகளையுமே கவனம் செய்தாங்க. அதுக்கு காரணம் காட்சி மட்டும்தான். அந்த காட்சியோடு நாமும் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்பி அன்றைய காட்சியை பெற்றுக்கொள்வோம். இதனை கேட்டுக்கொண்டிருந்த மேரியம்மா சேனி கூட்டத்தை சொல் வந்தார். அப்போது அப்போது மேரியம்மா அவளிடம் வந்து செல்லா செல்லா என்னம்மா படுத்திருக்க, என்னம்மா ஆச்சு உனக்கு? சரிம்மா, நாங்கள் வேறு
ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு போனோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாகுதாங்க. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவா, என் இயேசுவே, அன்னை மரியே, இந்த குடும்பத்தில் நீங்கள் இது தாங்கி இருந்து இவர்களை அன்போடும் சமாதானத்தோடும் வழிநடத்த வேண்டி உங்களை செஞ்சு கொண்டாடுகிறோம். தந்தை மகன் தூயாமி பேராளே. ஆமீன். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் விடாம இருக்குது. நீங்கள் குடும்பத்தோட வந்து எல்லாரும் கலந்து கொடுங்க. அதே வாங்க. அதோட அடுத்த திங்கட்கிழமை 5 மணிக்கு எங்களோட மரியாதை சேனையை நீங்கள் கண்டிப்பாக வருவாங்க. வாழ்க்கை மாதா அம்மாவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாட்சி உடையவர்களாகவே வாழ முடியும். நாமும் மாதாவின் பிள்ளைகளால் சாட்சி உள்ளவர்களாக வாழ்வோம். மரியே வாழ்க. மாதாமாவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியோடு தான் வாழ முடியும். மாதாமாவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். மரியே.